மாநிலங்களில் மருத்துவ வசதிகளை தயார் நிலையில் வைக்க ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். சீனாவில் நிமோனியா வகை தொற்று பரவுவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் மாலையில் தொடங்கி அதிகாலை வரை வெளுத்து வாங்கிய மழை புறநகர் பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. காஞ்சிபுரத்தில் 2 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவு. குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. சென்னையில் சமூக நீதி காவலர் வி.பி. சிங்கின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்கிறார். திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை மீது ஏற்றப்பட்ட மகாதீபம். விண்ணை புளக்கும் மரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். லட்சதீப தீபத்தில் ஜொலித்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளம். கார்த்திகை திருநாளை ஒட்டி உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் மாவலி சுற்றிய மக்கள் காற்றில் ஒளி கோலமிடும் தீப்பொறிகளை ரசித்து மகிழ்ந்தனர். கூடலூர் பகுதியில் சுற்றித் திரியும் மக்னா யானையால் மக்கள் அச்சம். வனத்துறையினர் குழுக்களாக பொறிந்து தீவிர கண்காணிப்பு. மருத்துவத்துறையை நோயாளியாக்கியவர்களிடமிருந்து 6 மாதங்களில் நாட்டையும் மருத்துவத்துறையையும் மீட்போம். வெற்றிகரமான சிகிச்சையை மக்கள் அளிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தெலங்கானா பரப்புரைக்கு இடையே பிரதமர் மோடி திருப்பதி வருகை. விமான நிலையத்தில் ஆந்திர மாநில ஆளுநர் முதலமைச்சர் வரவேற்பு. உத்தராகண்டில் சுரங்கத்தின் மேற்பகுதியில் செங்குத்தாக துளையிடும் பணி தீவிரம். தொழிலாளர்களை மீட்கும் பணி முடிய மேலும் சில நாட்கள் ஆகும் என நிபுணர்கள் தகவல். அடுத்த ஆண்டு மார்ச் 30ஆம் தேதிக்குள் சிஏஏ இறுதி வரைவு தயாராக வாய்ப்பு. ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் அஜஸ் மிஸ்ரா தகவல். மீண்டும் மும்பை அணிக்கு திரும்புகிறார் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா. குஜராத் அணி ஏலம் எடுத்தவரை 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது மும்பை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 44 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.